ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான நியட் அப்படின்ற பாலிவுட் படத்தை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு தரமான மிஸ்ட்ரி த்ரில்லர், இதை ஒரு காம்ப்ளிகேட்டடான கிரைம் த்ரில்லர்னு கூட சொல்லலாம். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் தான் வரும், படம் தெளிவாக புரியும். செகண்ட் ஆஃபில் தான் கதைக்குள்ளேயே போவாங்க. நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஏற்படும். முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய பணக்காரன் ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய மாளிகைக்கு தன்னோட நண்பர்களையும் வெல்விசர்ஸையும் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி ஒன்று ஏற்பாடு பண்ணுறான். அந்த பார்ட்டியில் அந்த பணக்காரன் இறந்து போயிடுறான். இது தற்கொலையா கொலையா அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது பல உண்மைகள் வெளியே வருது. ட்விஸ்ட்டுக்கு பஞ்சமே இல்லாத ஒரு படம் தான் இந்த படம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டை காட்டுறாங்க. இந்த ஐலாண்டில் ஒரு அழகான மாளிகை இருக்குங்க. இந்த மாளிகையில் இன்னைக்கு வந்து பர்த்டே பார்ட்டி ஒன்று நடக்க போகுது. ஆனால் ஸ்காட்லாண்டு மக்களுக்காக வானிலை அறிக்கை சொல்லிட்டு இருக்காங்க, இன்னைக்கு ராத்திரி வெதர் ரொம்ப அப்நார்மலாக இருக்க போகுது, ரொம்ப பேடாக இருக்க போகுது, பொதுமக்கள் தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம், இடி மின்னல் இன்னைக்கு அதிகமாக இருக்கலாம் அப்படின்றதுனால 5 மணிக்கு மேலே பிரிட்ஜஸ் எல்லாமே க்ளோஸ்டு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய மாளிகைக்கு சாப்பரில் வந்து ஒருத்தர் இறங்குறாருங்க. அவருடைய பேர் ஆஷிஷ் கபூர், மிகப்பெரிய பணக்காரர், இந்தியாவை சார்ந்தவர். ஏகேவோட பர்த்டே பார்ட்டியில் ஒரு மினிஸ்டர் கலந்துக்கிறதா இருந்தது. ஆனால் அவர் மட்டும் வரவே இல்லை, மற்ற எல்லோருமே வந்துட்டாங்க. தன்வீர், உனக்கு பையன் இருக்கானா அப்படின்னு கேட்க, இல்லை அப்படின்னு சொல்லி தன்வீர் சொல்கிறாரு. ஒரு பொறுப்பற்ற பையனை வச்சுக்கிட்டு நான் பற்ற பாடு இருக்கே அப்படின்ட்டு ஏகே உள்ளே போகிறாரு. ஏன்னா இன்னும் ஏகேவோட பையன் இந்த இடத்துக்கு வந்து சேரலாங்க. அங்கே கட் பண்ணால் கே அப்படின்றவங்கள காட்டுறாங்க. கே யார் அப்படின்னா, நம்ம ஏகேவோடைய ட்ரெஸ் எல்லாம் டிசைன் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஸோ கேக்கு நம்ம ஏகே மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தாங்க நமக்கு தெரியுது. கேக்கு சன்ஃப்ளவர்னா அலர்ஜிங்க, சன்ஃப்ளவர் பக்கத்தில் இருந்துச்சுன்னா தும்மிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஏகே என்ன சொல்கிறாருனா, இன்றைக்கி பர்த்டே தானே, அதனால நீ எந்த வேலையும் பண்ண வேண்டாம், நீ பார்ட்டியை ஜாலியாக என்ஜாய் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இப்போ தன்வீர் பார்த்தீங்கன்னா அந்த மாளிகையில் வேலை பார்க்குற ஸ்டாஃப் கிட்டலாம் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துட்டு இருக்காரு. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தாங்க மொபைல் டவர் கிடைக்கும். அந்த இடத்துக்கு ஏகே வந்து நம்மளை பற்றி ஊருக்குள்ளே என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நியூஸ் ஓப்பன் பண்ணால் அப்போ தான் ஏகே யார் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இந்தியாவில் கோடி கோடியாக கடன் வாங்கிட்டு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆவாங்க இல்லையா, அந்த முதலாளியில் ஒரு முதலாளி தாங்க ஏகே. இவருக்கு சொந்தமான ஃபேக்டரியில் வேலை பார்க்குற யாருக்குமே சரியாக சேலரி தரல. கோடி கோடியாக
கடன் வாங்கி ஸ்பேஸ் ரிசர்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பணத்தை எல்லாம் இழந்திருக்கிறாரு. அந்த பணத்தை திருப்பி கட்டவும் கிடையாது, தன்னோட எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி கொடுக்கவும் கிடையாது. இவரோட எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி தராதனால 7 எம்ப்ளாயிஸ் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. கடைசியாக செல்லம்மா அப்படின்ற ஒரு பொண்ணு கூட தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கிறதா நியூஸில் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நியூஸை ஏகே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதே சமயம் ஒவ்வொரு ரூம்குள்ளேயும் ஒரு ஒரு கெஸ்ட் பார்த்தீங்கன்னா போய் செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க கொண்டு வந்திருக்கிற பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த ஏகேவோடைய கேர்ள் ஃப்ரெண்டு லிசா இருக்கா இல்லையா, அவளுடைய ரூம்குள்ளே ஒரு பாக்ஸ் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தா டைமண்ட் நெக்லஸ்ங்க. லிசாக்காக ஏகே டைமண்ட் நெக்லஸ் எல்லாம் கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு. அதெல்லாம் போட்டு பார்த்து லிசா ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதே ரூம்குள்ளே தான் ஷாஷாவும் தங்கியிருக்கிறா. அங்கே கட் பண்ணால் கடைசியாக ஏகேவோடைய பையனும் பையனோட கேர்ள் ஃப்ரெண்டும் வந்திருக்கிறாங்க. ஏகேவோட பையன் பார்த்தீங்கன்னா தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு எல்லோ கலர் ட்ரெஸ்ஸை கொடுத்து இதை வேர் பண்ணிக்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாளிகை மேனேஜரான தன்வீர் ஏகேவோட பையனான ரயான் மற்றும் ரயானோட கேர்ள் ஃப்ரெண்டான ஜிஜியை இன்வைட் பண்ணும்போது ஜிஜி மற்றும் இந்த மாளிகை மேனேஜரான தன்வீர் ஒரு மாதிரி பார்த்துக்கிறாங்க. ரெண்டு பேர்த்துக்குள்ள ஆல்ரெடி பழக்கம் இருக்கிற மாதிரி தாங்க தெரியுது. இப்போ நம்ம தன்வீர் பார்த்தீங்கன்னா ஏகேவை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாரு. இந்த மாளிகையில் வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ் எல்லாம் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கும் போது ஏன் இன்னைக்கு கெஸ்ட்லாம் வந்திருக்காங்கல்ல அப்புறம் யார் ஹேண்டில் பண்ணுவா அப்படிங்கும் போது இல்லை வெதர் ரொம்ப பேடாக இருக்குது அப்படின்றதுனால அவங்க ஃபேமிலியை பார்க்கணும் போகிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல டபுள் பேமெண்ட் தரேன்னு சொல்லி அப்படிங்கும் போது நான் சொல்லி பார்த்துட்டேன் கேட்க மாட்டேன்றாங்க. ஒரு பிரச்சனை இல்லை அவங்க போட்டும் எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தன்வீர் சொல்ல அப்போ ஓகே நீ ஒர்க்க பாரு அப்படிங்கும் ஏகே ரூம்குள்ளே இருக்கக்கூடிய சன்ஃப்ளவர் பாட்டு இடமாக இருக்குதுங்க, அதை திரும்ப ரீ அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பாட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பெண் வைக்கிற மாதிரி இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஏகே அதை கூட நானே வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அதை வாங்கி வச்சுக்கிறாரு. நம்ம தன்வீரும் அங்கிருந்து போயிடுறாரு. அப்போ அந்த பாட்டு வச்சிருக்கிற இடத்துல ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குங்க, அதுக்கு பின்னாடி ஏதாவது சீக்ரெட் லாக்கர் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. அப்புறம் இந்த மாளிகையில் வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ் எல்லோருமே அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ராத்திரி எல்லோருமே பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ லிசா கிட்ட நூறு கேட்குறாங்க, உன்னை நான் துபாயில் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி லிசா சொல்லிடுறாங்க. இந்த சுச்சுவேஷனில் ஏகே வராரு அப்படின்னு சொன்ன உடனே எல்லோருமே ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டு கிளாப் எல்லாம் பண்ணி பர்த்டே விஷஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ரயான் மற்றும் ரயானோட கேர்ள் ஃப்ரெண்ட் வரும்போது ரயானோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து எல்லோருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ரயானோட கேர்ள் ஃப்ரெண்டு போட்டிருந்த ட்ரெஸ் கொஞ்சம் பழைய ட்ரெஸ் அப்படின்ட்டு. ஆனால் ஏகே மட்டும் அந்த ட்ரெஸ்ஸை வித்தியாசமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அந்த ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி கூட ஏதோ ஒரு மர்மம் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு சீலிங்கில் இருக்கக்கூடிய லைட் அப்படியே அருந்து கீழே விழுது. ஏகே ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிடுறாருங்க, இல்லாட்டி அது மண்டையில் விழுந்து ஒரு மண்டையை போட்டிருப்பாரு. எல்லோரும் ஷாக்கிங்காக இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஏகே பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு விபத்து தான், ஆக்சிடென்ட், அதனால் எல்லோரும் பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்கள், இங்கே எதுவுமே தடைபடக்கூடாது அப்படின்ட்டு நம்ம கே கிட்ட இதை க்ளீன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. கே தான் இன்றைக்கி எந்த வேலையும் பார்க்கக்கூடாதுன்ட்டு இப்போ க்ளீன் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கே சங்கடப்பட்டுட்டே சரிங்க க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு க்ளீன் பண்ணுறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க, அலையா விருந்தாளியா. ஹீரோயினை பார்த்ததும் ஏகே போய் பேச ஆரம்பிச்சிடுறாரு, நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னோட டீம் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க யாரும் வரல, மேபி பிரிட்ஜ் எல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால அவங்க இன்னைக்கு வரமாட்டாங்க, நாளைக்கு தான் வருவாங்க, இன்னைக்கு என்னோட பர்த்டே பார்ட்டி வாங்க கலந்துக்கோங்க அப்படின்னு ஹீரோயின் இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோயின் யார் எதற்காக இங்கே வந்திருக்காங்கன்ற எந்த ஒரு டீட்டெயிலும் இப்போதைக்கு சொல்லலை. நான் என்னோட டீமை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஏகே பார்த்தீங்கன்னா கே கிட்ட லேண்ட்லைன் எந்த ரூமில் இருக்குன்றதை காட்டு அப்படிங்கும் போது கே தான் பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோயின் லேண்ட்லைன்லேருந்து ட்ரை பண்ணுறாங்க, பட் எதுவும் கனெக்ட் ஆக மாட்டேது. அப்போ கே தும்முறதை பார்த்து உனக்கு சூரியகாந்தி பூனா வந்து அலர்ஜியா அப்படின்னு கேட்க கே ரொம்ப கடுப்பாகிறாங்க. நீ பிடிச்சதான் இந்த வேலையை பார்க்குறியா அப்படின்னு ஃபஸ்ட்டு இல்லைன்னு தலையாட்டிட்டு அதுக்கப்புறம் ஆமான்னு சொல்கிறாங்க. நான் ஏகேவோடைய பர்சனல் டிசைனர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தன்வீர் வந்து பார்ட்டி ஆரம்பிச்சிருச்சு வாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோன் அந்த பார்ட்டியை பார்க்கறதுக்காக வராங்க. எல்லோரும் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது கே வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது கண்டுபிடிச்சியா அப்படின்னு ஹீரோயின் கேட்க என்னது அப்படின்னு கேட்க என் பேக்கில் சர்ச் பண்ணி ஏதாவது கண்டுபிடிச்சியா அப்படின்னு ஹீரோயின் கேட்க நம்ம கேக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. உடனே சண்டை போடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்த ஏகே பார்த்தீங்கன்னா என்னோட கெஸ்ட்டை இப்படி தான் ஹேண்டில் பண்ணுவியாக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த மாதிரி பேசினதுக்கு நான் வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், நீங்கள் வாங்க பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஏகே ஹீரோயினை சமாதானப்படுத்துறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆள் அப்படின்றது தெரிய வருது. யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத கம்ப்ளீட்டாக நோட் அவுட் கிட்டே இருக்கிறாங்க. இப்போ டின்னர் ஆரம்பித்த உடனே ஏகே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலாக இவர் 200 கோடி ரூபாயை வந்து ஆட்டையை போட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே நான் 200 கோடி ரூபாயை ஆட்டையை போட கிடையாது. ஸோ மீடியாக்காரங்க 200 கோடின்னு சொல்லி சொல்லி பொய்யை உண்மையாக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் என்னோட ட்ரீம் ஜாபுக்காக நான் கடன் வாங்கினது உண்மை, அந்த கடனை கொடுக்க முடியாது உண்மை, அதனால 7 எம்ப்ளாயிஸ் தற்கொலை பண்ணி இறந்து போனது உண்மை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ரயானோட கேர்ள் ஃப்ரெண்டான ஜிஜி எழுந்துருச்சு 7 இல்லை 8 அப்படின்னு சொல்ல எல்லோரும் ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. ரயான் இருந்துட்டு அமைதியாக உட்கார் அப்படிங்கும் போது இல்லை லாஸ்ட்டாக செல்லமான ஒருத்தங்க தற்கொலை பண்ணி இறந்தாங்க, அதை நீங்கள் கவுண்டில் சேர்க்கல அப்படிங்கும் போது சரின்ட்டு அமைதியாக உட்கார வச்சிடறாங்க. ஸோ இப்போ ஏகே என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா நான் பண்ணதெல்லாம் தப்பு, நான் தப்பு பண்ணிட்டேன்னு என்னால் இப்போ உணர முடியுது, நான் போலீஸில் சரண்டர் ஆக போகிறேன், என்னோட அசட்ஸ் எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒப்படைக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல எல்லோருக்குமே செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லோருமே ஏகேவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க. ஏகே அவரோட அசட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டாருனா இவங்களுக்கு எதுவும் கிடைக்காது
அப்படின்ட்டு. அதே சமயம் என்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு சிபிஐ அதிகாரி கூட இங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்க தான் ஹீரோயின், அவங்க பேர் மீரா ராவ் அப்படின்னு அப்போ தான் நம்ம ஹீரோயின் யார் அப்படின்றதே நமக்கு தெரிய வருது. ஹீரோயின் நினச்சிருந்தா எப்போ வேணாலும் என்னை அரெஸ்ட் பண்ணியிருக்க முடியும், பட் ஸ்காட்லாண்டில் இந்திய சட்டமைப்பு ஒர்க் ஆகாது, அதனால தான் ஸ்காட்லாண்ட் போலீஸை வச்சு என்னை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. நாளைக்கு அவங்களோட டீம் வந்துருவாங்க, இன்றைக்கி வெதர் கண்டிஷன் பேடாக இருக்கிறதுனால தான் இவங்க மட்டும் வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தை ஏகே சொல்கிறாருங்க. கரெக்டாக பவர் கட் ஆகுது, எல்லோரும் முணுமுணுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பவர் வந்ததுக்கப்புறம் ஜாராவோடைய செல்லநாய் வந்து எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்குது. இந்த நூறோடைய கணவனான சஞ்சய் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு அந்த நாய் செத்து போச்சு, சரக்கு குடிச்சு தான் செத்து போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனடியாக ஜாரா பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு ரூமையை புதைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சஞ்சய் மற்றும் நூர் ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நூறுக்கு பார்த்தீங்கன்னா சஞ்சய் மேலே செம்ம கோவம், நீ எப்போ பார்த்தாலும் ஏகோட நிலையிலேயே இருக்க, ஆம்பளையாக ஒரு முறை கூட பிஏ பண்ண மாட்டியா, இந்த ஏகே வந்து சொத்துக்களை எல்லாம் கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கிறதா சொல்கிறாரு, அப்போ நமக்கு சேர வேண்டியதெல்லாம் எப்படி வரும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரயான் மற்றும் ஜிம்மி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜிம்மி வந்து கே அப்படின்றதுனால ரயான் கிட்டையும் அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா, நீ வந்து இந்த ட்ரக்கெல்லாம் எடுத்துக்காதரா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ரயானோடைய கேர்ள் ஃப்ரெண்டான ஜிஜி ரூம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் போய் தன்வீர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த மாளிகை மேனேஜரான தன்வீருக்கும் ரயானோட கேர்ள் ஃப்ரெண்டான ஜிஜிக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு, பரிச்சயம் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இந்த தன்வீரோடைய எக்ஸ் காதலி தான் இந்த ஜிஜிங்க. இப்போ லிசா மற்றும் சாசா இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ளே இருக்கிறாங்க. சாசா பார்த்தீங்கன்னா லிசா மேலே ஏதோ கடும் கோவத்தில் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. அண்ட் இங்கே வந்திருக்கிற கெஸ்ட் யாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஏகே வந்து அவருடைய அசட்ஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கிறதுல விருப்பமே கிடையாது. இந்த சுச்சுவேஷனில் ஹீரோன் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஸோ ஹீரோனை படுக்க வச்சிருக்காங்க, பக்கத்தில் இந்த ஏகேவும் ஏகேவோட சிஸ்டரும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு ஹீரோன் கண் முடிச்ச உடனே வந்து இப்போ நீங்கள் ஓகே தானே, உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏகே நம்ம ஹீரோன் பக்கத்தில் வந்து உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த உலகமே என்ன ஃப்ராடு ஃப்ராடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு, நான் ஃப்ராடெல்லாம் கிடையாது, நான் வந்து என்னுடைய ட்ரீமுக்காக ஒரு விஷயத்த பண்ணேன், அதில் தோத்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் கடன் வாங்கிட்டு தப்பிச்சு வெளிநாட்டு கூடி வந்தார் இல்லையா, அந்த ஒரு விஷயத்த வந்து ஹீரோன் கிட்ட நியாயப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஹீரோன் ஏகே பண்ண ஃப்ராடு வேலைக்கு அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த ஊர் போலீஸை கூட வச்சுக்கிட்டு தான் ஹீரோயினால் அரெஸ்ட் பண்ண முடியும், அதனால ஹீரோன் இப்போ வரைக்கும் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க. இந்த சுச்சுவேஷனில் ஏகேக்கும் ஏகேவோடைய பையன் ரயானுக்கும் பஞ்சாயத்து வருதுங்க. ஸோ ஏகேவோட பையன் ரயான் டென்ஷனில் ஏகேவோட மூக்கிலேயே ரெண்டு குத்து குத்திடுறான். அப்பன்னு கூட பார்க்காம மேலே கை வச்சுட்டியடா அப்படின்னு சொல்லி சண்டை. ஜிம்மி சமாதானப்படுத்துறதுக்காக வரும்போது நீ சொல்லிதான்டா என் பையன் வந்து என்னையே எதிர்த்து நின்றுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஜிம்மியோட சட்டையை பிடிச்சி மிரட்டிக்கிட்டு பயங்கரமாக கத்தி சண்டை போட்டுட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா பவர் வந்து போகிறது, அந்த சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏகே எனக்கு ஃப்ரெஷ் ஏர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மாளிகையை விட்டு வெளியே போகிறாருங்க. ஆனால் வெளியே பேட் வெதர் இருக்குது போகாதீங்கன்னு சொல்லியும் அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. பின்னாடியே நம்ம ஹீரோயின் போகிறாங்க. அப்போது ஹீரோனை பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தங்க அட்டாக் பண்ண மாதிரி இருக்குது. அப்படியே ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோயினுக்கு சுயநனவு வர ஆரம்பிக்குது. பார்த்தா வீட்டுக்குள்ளே இருக்கிற கெஸ்ட் எல்லாம் ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஏகே ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது, உயரமான இடத்துல இருந்து ஏகே கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்ட்டு. ஸோ இந்த சின்ன பையன் எப்போ பார்த்தாலும் கேமரா வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பான் இல்லையா, அவனோட கேமரா வாங்கி ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது ஏகே பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து அவருடைய தலையில் அடிபட்டு இறந்து போயிருக்கிறாரு. அவர் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சஞ்சய் சொல்கிறாரு. ஏன்னா சஞ்சய் ஒரு டாக்டர் தானே. ஆனால் அவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்து கீழே இறங்கி போகிறதுக்கெல்லாம் எந்த ஒரு வசதியுமே இல்லை, ரெஸ்கியூ டீம் யாராவது வந்தால் தான் அவருடைய டெட் பாடியை மீட்க முடியும், இல்லாட்டி அந்த கடலே பார்த்தீங்கன்னா டெட் பாடியை உள்ளே எடுத்துகிட்டு போயிடும். இப்போ அவர் மேலேருந்து குதிச்சு தற்கொலை பண்ணாரா இல்லை யாரோ ஒருத்தங்க தள்ளி விட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏகேவோடைய சிஸ்டர் ஜாரா பார்த்தீங்கன்னா அவர் கீழே குதிச்சு இறந்து போனதை நான் கண்ணால் பார்த்தேன், நான் விண்டோ பக்கத்தில் தான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ரெஸ்கியூ டீமுக்கு கால் பண்ணால் லைனே போக மாட்டேது. அப்போ தான் ஹீரோயின் கண்ணில் ஒரு லெட்டர் மாட்டுதுங்க. அது என்ன லெட்டர் அப்படின்னா சூசைட் நோட்டு. ஏகே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக சூசைட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு தான் தற்கொலை பண்ணியிருக்கிறாரு. அப்போ இது நாம நினைக்கிற மாதிரி மோர்டர்லாம் கிடையாது, தற்கொலை அப்படின்ற மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க எல்லோருமே ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனால் ஹீரோனுக்கு தான் இந்த அப்சர்வ் பண்ணுறக்கூடிய பவர் இருக்குது. அப்போ ஹீரோன் ஏதோ ஒரு விஷயம் மாட்டியிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதுன்னு கேட்கும்போது எனக்கு ஏகேவோடைய ரூமை சர்ச் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த வீட்டை கம்ப்ளீட்டாக சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கும்போது ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை ரிமூவ் பண்ணும்போது தான் தெரிய வருது பின்னாடி ஒரு சீக்ரெட் லாக்கர் இருக்குது அப்படின்றது தெரிய வருது. அந்த சீக்ரெட் லாக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஒன்றுமே இல்லைங்க. அப்போது இங்கே ஏதோ ஒன்று இருந்திருக்குது, இப்போ இல்லாமல் இருக்குது, இங்கிருந்து ஏதோ ஒன்று காணாமல் போயிருக்கு, அது ஒரு ப்ரீஃப் கேஸாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோன் சந்தேகப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே நான் தனித்தனியாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது அது எப்படி நாங்கள் அலோவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா நான் ஒரு சிபிஐ அதிகாரி, நான் இருக்கிற இடத்துல ஒரு மோர்டர் நடந்திருக்குது, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கான அதிகாரமெல்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல எல்லோரும் அமைதியாகிடுறாங்க. தனித்தனியாக ஒவ்வொருத்தங்களையே நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறேன், ஒவ்வொருத்தங்களுடைய ரூமுக்கும் வர போகிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க.
ஹீரோயின் எல்லோருக்கிட்டையுமே காமனாக கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, அவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன அப்படின்னு தான். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லோருமே ஏகேவை ஒரு விதத்தில் டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி தானே இருக்கு. ஃபஸ்ட்டு ஜிம்மி கிட்ட கேட்கும்போது ஜிம்மி வந்து நான் ஏகேக்கு வேலை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏகே உன்ட்ட வேலை கொடுத்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கும்போது, ஏகே வந்து எம்ப்ளாய்க்கு எப்படி சம்பளம் கொடுக்குறது இல்லையோ அந்த மாதிரி எனக்கும் சம்பளம் கொடுக்குறது இல்லை, பட் ஆனால் எனக்கு சொசைட்டியில் மரியாதை இருக்குது, அதுதான் என்னோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு ஜிம்மி சொல்கிறாருங்க. அடுத்து லிசாவை பார்க்கறதுக்காக போயிட்டு இந்த டைமண்ட் எப்படி உனக்கு கிடைச்சது அப்படின்னு கேட்கும்போது, ஏகே தான் எனக்கு கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்ல, இது டைமண்டே கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் லிசா மற்றும் ஷாஷா இவங்க ரெண்டு பேர்த்தோடைய ரூமில் இருக்கக்கூடிய பேகெல்லாம் செக் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ஹீரோயின் ஜாராவை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஜாரா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செல்ல நாய்க்குட்டி இறந்து போயிருக்கு, அதே சமயம் பிரதரும் இறந்து போயிருக்கிறாரு. ரெண்டு முக்கியமான ஆட்களை இழந்திருக்காங்க இல்லையா, அந்த துக்கம் கொஞ்சம் கூட இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக நம்ம ஹீரோயின் கிட்ட பூமர் ஆன்ட்டி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஹீரோயினுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. இந்த ஹோட்டல் மேனேஜரான தன்வீரோட ரூம்குள்ள போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அது எப்படி எம்ப்ளாயிஸ் எல்லாம் இங்க வேலை பார்க்காம போக முடியும் அப்படிங்கும்போது, அவங்க ஃபேமிலி தான் முக்கியம்னு சொன்னாங்க, நான் காசு கொடுக்குறேன்னு சொல்லியும் அவங்க போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தன்வீர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடுத்து நூர் மற்றும் சஞ்சயோட ரூம்குள்ள போய் இன்ஜெக்ஷன் மற்றும் மருந்துகளை எல்லாம் பார்த்து இது என்னது அப்படின்னு கேட்க, சஞ்சய்க்கு உடம்பு சரியில்லை அதனால அப்பப்ப இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும் அப்படின்னு நாங்க எடுத்துட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது என்ன மாதிரியான மெடிசன்ஸ் அப்படின்றதையும் ஹீரோயின் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து ரயான் மற்றும் ரயானோட கேர்ள் ஃபிரெண்டை மீட் பண்றதுக்காக போயிட்டு ஒரு போட்டோ எடுத்து காட்டுறாங்க. ஸோ அந்த போட்டோவும் நம்ம ரயானோட கேர்ள் ஃபிரெண்ட் வேர் பண்ணிருக்கிற டிரஸ்ஸும் ஒரே மாதிரி இருக்குது. அந்த போட்டோல இருக்கிறது யாரு அப்படின்னா ரயானோட அம்மா. ஸோ ரயானோடைய அம்மா வியர் பண்ணியிருக்கிற ட்ரெஸ் மாதிரியே பார்த்தீங்கன்னா ரயான் தன்னோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து வியர் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. இதை பார்த்து தான் ஏகே ரொம்ப ஷாக் ஆயிருந்திருக்கிறாரு. ரயான் கிட்ட உன்னோட கார் சாவி எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே வெளியே கார் ஸ்டார்ட் ஆகிற சத்தம் கேட்குது. வெளியே வந்து பார்த்தா இந்த ஹோட்டல் மேனேஜரான தன்வீர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறான் அப்படின்றது தெரிய வருது. உடனடியா எல்லோரும் வெளியே வராங்க. ஹீரோயின் சத்தம் போடுறாங்க, உனக்கு எந்த ஆபத்தும் வராது, நில்லு தன்வீர் அப்படின்ட்டு. அப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட கன் இருக்கு, நீங்க டயரை ஷூட் பண்ணுங்க, நம்ம போய் பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஆனா ஹீரோயினுக்கு ஷூட் பண்ண வரமாட்டேது. என்னதான் சிபிஐ அதிகாரியா இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே அங்கே ஆக்சிடென்ட் ஆன மாதிரி சத்தம், உடனடியா அந்த இடத்துக்கு எல்லோரும் போறாங்க. ஸோ முதல்ல போனது பார்த்தீங்கன்னா இந்த நூறோடைய கணவனான சஞ்சய். அங்கே போய் பார்த்தா ஆல்ரெடி தன்வீர் இறந்து போயிட்டான் அப்படின்றது தெரிய வருது. இந்த தன்வீருக்கும் ஏகே இறந்து போனதுக்கும் என்ன சம்பந்தம், இவன் எதுக்காக தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லோருமே குழம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தன்வீரோட டெட் பாடியை தூக்கிட்டு போய் ஹோட்டலில் வச்சு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போதாங்க ஒரு ட்விஸ்டே ரிவீல் ஆகுது. ஆக்சுவலாக இறந்து போனவன் ஹோட்டல் மேனேஜர் தன்வீரே கிடையாது, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர். இந்த ஏகேவை ஒளிஞ்சிருந்து இவனோட ஆக்டிவிட்டி எல்லாம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட போட்டு கொடுக்கறதுக்காக தான் வந்திருந்திருக்கிறான். ஸோ அவனுடைய பேர் தமாயா. ஸோ தமாயாவும் நம்ம ரயானோடைய கேர்ள் ஃப்ரெண்டும் முன்னாடி காதலிச்சிருந்திருக்கிறாங்க. அதை வச்சு தான் விஷயம் வெளியே வருது. இங்கிருந்து தாங்க படத்தில் இருக்கிற பல ட்விஸ்ட் ரிவீல் ஆகும். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் இந்த தன்வீர் ஏகேவோட ரூம்குள்ள வந்து ஃப்ளவர் பாட்டை மாறி இருக்குது மாற்றி வைக்கிறேன்னு சொல்லுவார் இல்லையா, அப்போ கூட ஏதோ ஒரு பெண் மாதிரி வைப்பா இல்லையா, அது ஒரு பெண் கேமரா தான். அந்த பெண் கேமரா மூலமாக ஏகேவோடைய அறைக்குள்ள ஒரு சீக்ரெட் லாக்கர் இருக்கிறத கண்டுபிடிச்சிருந்திருக்கிறாரு. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரீஃப் கேஸை திருடினது யார் அப்படின்னா நம்ம தன்வீர் தான். அதை எடுத்துகிட்டு தான் ஓடி இருந்திருக்கிறாரு. ஆனால் அவர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாருன்னு வைங்களேன், ஆனால் அந்த இடத்துல ப்ரீஃப் கேஸ் இல்லை, அந்த ப்ரீஃப் கேஸை யாரோ ஒருத்தங்க எடுத்துருக்கிறாங்க. ஸோ அது கொலையாக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் சஞ்சய் மற்றும் நூர். சஞ்சய் பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்ஏ ரிப்போர்ட்டை பார்த்து தன்னோட மனைவி கிட்ட எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆக்சுவலாக சஞ்சய்னால் குழந்தை பெற்றுக்க முடியாது, அப்படி இருக்கும்போது எப்படி இவங்களுக்கு இசான் அப்படின்ற ஒரு பையன் வந்தான் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும்போது சஞ்சயோட மனைவி நூர் பார்த்தீங்கன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க, போதையில் இருக்கும்போது தப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஏகே தான் இஷானோடைய அப்பாவா அப்படின்னு கேட்கும்போது ஜிம்மி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சஞ்சய் பார்க்கறதுக்காக ஹீரோயின் போகிறாங்க. ஏகே வந்து மர்டர் பண்ணப்பட்டிருந்தா மர்டர் பண்ணுறதுக்கான மோட்டிவ் இந்த சஞ்சய்க்கு இருக்குதுங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணக்கில் வராத சில சொத்து விவரங்களை எல்லாம் அந்த ப்ரீஃப் கேஸில் தான் வச்சிருக்கிறாரு. இப்போ கவர்மெண்ட் கிட்ட அவரோட சொத்துக்களை எல்லாம் கொடுத்துட்டா கூட பேலன்ஸ் இருக்கிறத இந்த சஞ்சய் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு போயிடலாம். அந்த பேப்பர்ஸை டிஸ்ட்ராய் பண்ணால் கூட இந்த சஞ்சய் வந்து அந்த சொத்துக்கெல்லாம் நான் தான் அதிபதி அப்படின்னு சொந்தம் கொண்டாடிட்டு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்காக இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த ப்ரீஃப் கேஸ் எங்கே அப்படின்னு சஞ்சய் கேட்குறாரு. உங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே ஹீரோயின் அட்டாக் பண்ணி ஒரு ரூம்குள்ள அடைச்சி வச்சுட்டு அவரோட ரூம்குள்ள போறாருங்க. ரூம்குள்ள அந்த ப்ரீஃப் கேஸ் இருக்குது. ஸோ இந்த தன்வீர் அட்டாக் பண்ணி ப்ரீஃப் கேஸை தூக்கிட்டு வந்தது சஞ்சய் அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியுது. அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும்போது ரூம்குள்ள வேற யாரும் ஒருத்தவங்க வராங்க. அவங்க சஞ்சய் கிட்ட கத்தியை காட்டி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. சஞ்சய் டீல் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, நம்ம 50-50 வச்சுக்கலாம், இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ட்டு. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோன் ஒரு இடத்துல அடைச்சி வைக்கப்பட்டிருந்தாங்க இல்லையா, இன்னொருத்தவங்க வந்து ஓப்பன் பண்ணி ஹீரோன் வெளியே வந்துடுறாங்க. ஸோ சஞ்சயோட ரூம்குள்ள போய் பார்த்தா சஞ்சய் கொல்லப்பட்டிருக்கிறாரு. கத்தியை காட்டி மிரட்டிட்டு இருந்த யாரோ ஒருத்தங்க சஞ்சயை கொலை பண்ணிட்டு அந்த ப்ரீஃப் கேஸை எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்றது தெரிய வருதுங்க. அந்த யாரோ ஒருத்தங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது, கே தான்.
ஏன்னா ஹீரோயின் ரூம்குள்ள இருக்கும்போது அந்த வழியா கே தான் நடந்து போயிருக்காங்க. இவங்களுக்கு தான் இந்த சன்ஃபிளவர்னா தும்மல் வந்துருள்ள அலர்ஜி இல்லையா, அப்ப தும்மி இருக்காங்க. அந்த சத்தத்தை வச்சுதான் நம்ம ஹீரோயின் கணிச்சிருக்காங்க. ஆனா கே பாத்தீங்கன்னா அந்த பிரீஃப் கேஸை தூக்கிட்டு எங்க போனாங்கன்னு தெரியல. இப்போ இந்த மாளிகையில ஏ கே, தன்வீர் மற்றும் சஞ்சய் மூணு பேர் இறந்து போயிருக்காங்க. கே வந்து மிஸ் ஆயிருக்காங்க. ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கிற எல்லோருமே ஒரு ஒரு விஷயத்த மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க. சோ எல்லோருக்குமே ஒரு ஒரு மோட்டிவ் இருக்கு. ஜிம்மில இருந்து ஆரம்பிக்கலாம், உங்களோட சீக்ரெட்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது, என்ன சீக்ரெட் தெரியும் அப்படிங்கும்போது, ஏ கே வீட்டை விட்டு வெளியே போகும்போது நான் ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன், அப்போ பின்னாடி இருந்து என்னை யாரோ ஒருத்தங்க அட்டாக் பண்ணாங்க, உங்களுடைய சாக்ஸ் க்ளோ ஆகும், அதே சாக்ஸ் தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சது அப்படிங்கும்போது, ஓகே ஃபைன் நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு ஜிம்மி சொல்றாரு. ஆக்சுவலாக ஜிம்மியோட அக்காவை தான் ஏ கே திருமணம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் ஜிம்மியோட அக்கா பார்த்தீங்கன்னா கேன்சர்னால பாதிக்கப்பட்டு இறந்துட்டதா வெளி உலகத்துக்கு தெரியும். உண்மை என்ன அப்படின்னா, ஜிம்மியோட அக்காவை கொலை பண்ணதே ஏ கே தான், தான் பொண்டாட்டியே கொலை பண்ணிட்டாரு. அந்த விஷயம் தெரிஞ்சும் ஜிம்மி வந்து வெளியே சொல்லவே இல்லை. காரணம் என்னன்னா, இந்த ஜிம்மி ஏ கேவை லவ் பண்ணியிருக்கிறாரு, அதனால நான் அவர் கூடயே இருந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை பற்றி ஏ கே கிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக தான் உன்னை அட்டாக் பண்ணிட்டு தனியாக மீட் பண்ணுறதுக்காக போனேன், ஆனால் நான் அவரை கொலை பண்ணலை அப்படின்னு ஜிம்மி ஸ்ட்ராங்காக சொல்கிறாருங்க. அடுத்து ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஏ கேவோட பையனுக்கு மோட்டிவ் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த வீட்டில் வந்து பார்ட்டி ஸ்டார்ட் ஆன உடனே சீலிங்ல இருந்து ஒரு லைட் கீழே விழுந்தது இல்லையா, அந்த லைட் வந்து அங்க இருக்கக்கூடிய ஜன்னல தான் கட்டி வைக்கப்பட்டிருந்தது. அந்த கைத்தை கட் பண்ணி விட்டது ஏ கே உடைய பையன் ரயான் தான். சோ யாரும் பாத்திரக்கூடாது அப்படின்னு அவன் பாக்கெட்ல இருந்து சிசரை மாத்தி வச்சான், அதை நான் பாத்துட்டேன் அப்படிங்கும்போது, ஓகே ஃபைன் நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இறந்து போயிட்டாங்க, ஆனா 26 வயசு பொண்ணு கூட சேர்ந்து அப்பங்காரன் கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு அம்மாவோட ஞாபகம் வரணும் அப்படின்றதுக்காக தான் என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் ஜிஜி அம்மா வேர் பண்ண அதே ட்ரெஸ்ஸை வேர் பண்ண வச்சு அவருக்கு அந்த கில்ட் தோணணும் அப்படின்னு பண்ணினேன், அந்த கைத்தை கட் பண்ணி விட்டு சாவடிக்க பார்த்தேன், ஆனா அவர் தப்பிச்சிட்டாரு, ஆனா கடைசியா நான் அவரை கொலை பண்ணல அப்படின்னு நம்ம ஏ கே ஓட பையன் ரயானும் சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஏ கே ஓட ரிலேட்டிவ் பொண்ணான அந்த ஷாஷாக்கு மோட்டிவ் இருக்கு அப்படின்னு சொல்ல, எனக்கு என்ன மோட்டிவ் அப்படிங்க போது, லிசா பாத்தீங்கன்னா ஷாஷாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க, சின்ன பொண்ணு கிட்ட எதுக்கு விசாரணை பண்றீங்க அப்படின்ட்டு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, உன்னைய பிளாக்மெயில் பண்ணவதானே இவ அப்படின்ட்டு. என்ன பிளாக்மெயில் அப்படின்னு எல்லோரும் கேட்கும்போது லிசா, ஓகே ஃபைன் நான் சொல்லிடுறேன், எனக்கு 26 வயசு இல்ல 36 வயசு ஆகுது, எனக்கு 26 வயசு ஆகுது அப்படின்னு பொய் சொல்லி தான் ஏகே கூட இருந்தேன், அதை வச்சுதான் இவ பிளாக்மெயில் பண்ணா அப்படிங்க போது, அது மட்டும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. ஷாஷாக்கு என்ன கோவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிசாக்கு டைமண்ட் நெக்லஸ் எல்லாம் ஏகே வாங்கி தராரு, ஆனா ஒழுங்கா ஷாஷாவோட ஸ்கூல் ஃபீஸை கூட கட்ட கிடையாதுங்க. சோ அந்த ஒரு காண்ட்ல தான் பாத்தீங்கன்னா ஷாஷா வந்து இப்படி பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிச்சு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிக்கணும்னு நினைச்சிருந்திருக்காங்க. ஏகே என்ன பிடிச்சிருக்கு அதனால எனக்கு பண்றாரு, உனக்கு என்னடி அதுல பிரச்சனை, உனக்கு படிக்கணும்னா ஸ்காலர்ஷிப் வாங்கி படி, இல்ல லோன் போட்டு படி அப்படின்ற மாதிரி அசால்ட்டா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஹீரோனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த ஷாஷாவோடைய மொபைலை எடுத்து ஹீரோயின் செக் பண்ணியிருக்கிறாங்க, அதன் மூலமாக இந்த விஷயம்லாம் தெரிய வந்திருக்கு. இதை தாண்டி இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமும் இருக்குதுங்க, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிசா பார்த்தீங்கன்னா துபாயில் வச்சு தான் ஏகே கூட பழக்கமாக இருந்திருக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் கூட 100 உன எங்கேயே துபாயில் பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்னு கேட்டிருந்துருப்பாங்க இல்லையா, ஆனால் லிசா இல்லைன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. உண்மை என்ன அப்படின்னா, துபாயில் ஒரு மினிஸ்டருடைய ஃபங்க்ஷன் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா ஏகேவை பழக்கம், அதுக்கப்புறம் தான் ஏகே கூட க்ளோஸ் ஆகிருந்திருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி கூட ஒரு மர்மம் இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு ஒரு மினிஸ்டர் வரதா இருந்துச்சு பார்த்தீங்களா, அவர் வராமல் போனார் இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா இந்த லிசா கிட்ட சொல்லி இருந்திருக்கிறாரு, இந்த மாதிரி அவன் கவர்மெண்ட் கிட்ட மாட்ட போகிறான், மாட்டி நம்ம பேரை கெடுத்து விட்டுற போகிறான், அவன் கூடையே இருந்து கண்காணிச்சுக்க அப்படின்ட்டு தான் ஏகே அவளை லவ் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ண வச்சுருந்துருக்கிறாரு. ஆனால் லிசா வந்து ஏகே கூட ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம், நான் ஏகேவை உண்மையாக லவ் பண்ணேன், நான் வந்து ஏகேவை கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இந்த 100 உடைய கணவர் சஞ்சய் இருக்கிறார் இல்லையா, அவர் யூஸ் பண்ணுற மெடிசன்ஸோட மிக்சிங் தான் பார்த்தீங்கன்னா அந்த நாய் சாப்பிட்டு இறந்து போயிருக்குது. ஆக்சுவலாக அப்போவே ஏகேவை போட்டு தள்ளுறதுக்கு சஞ்சய் திட்டம் போட்டு மெடிசன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பவர் கட் ஆகும்போது ஏகேவோட ட்ரிங்கில் கலந்துருக்கிறாரு, அதை தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாராவோடைய செல்ல நாய் ரூமி குடிச்சு இறந்து போயிருந்துருக்குது. அப்படியே ஏகே அதை குடிச்சிருந்தாலும் அவர் செத்துருக்க மாட்டார், ஏன்னா ஒருத்தங்களை கொள்ற அளவுக்கு அது பாய்சனஸ் கிடையாது அப்படின்றத ஹீரோயின் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ சஞ்சயும் உயிரோட இல்லை. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கேயை கண்டுபிடிக்கணும், ஏன்னா கே கிட்ட தான் அந்த ப்ரீஃபேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு முழுக்க சர்ச் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்படி சர்ச் பண்ணிவிட்டு வெளியே வந்து பார்த்தா வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஆட்கள் எல்லோருமே மயங்கி விழுந்து கிடக்கிறாங்க. ஸோ ஹீரோயின் மூக்கை பிடிச்சிட்டு எப்படியோ அந்த ஒரு அரண்மனை அந்த மாளிகையை விட்டு வெளியே வராங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஜாரா இந்த சூட் கேஸை தூக்கிட்டு வேக வேகமாக போயிட்டு இருக்காங்க. எங்கே இவ்வளோ அவசரமாக போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கன் பாயிண்ட்ல வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இந்த படத்தோடைய மெயின் ட்விஸ்டே ரிவீல் ஆகுதுங்க. ஆக்சுவலாக இந்த பார்ட்டி எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் போத்து பார்ட்டி மட்டும் கிடையாது, நான் வந்து போலீஸ்ல சரண்டர் ஆக போறேன் அப்படின்ற மாதிரி பொய்ய சொல்லிட்டு நம்ம ஏகேவும் ஏகேவோட சிஸ்டரும் சேர்ந்து ஒரு பிளான பண்ணியிருக்காங்க. அதாவது ஏகே தற்கொலை பண்ணி இறந்து போன மாதிரி வெளி உலகத்துக்கு காமிச்சிட்டு இந்த பிரீஃப் கேஸ்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் சொத்து அப்புறம் பணம் இதெல்லாம் வச்சு வேற ஒரு நாட்டுக்கு தப்பிச்சு போய் வேற ஒரு ஐடென்டிட்டில வாழ போறதா வந்து ஏகே திட்டம் போட்டிருக்கிறாரு. அதாவது இவங்க கண்ணு முன்னாடி தற்கொலை பண்ணி இறந்து போனாதானே, எங்க கண்ணு முன்னாடிதான் இவர் இறந்து போனாரு அப்படின்னு ப்ரூஃபா இவங்க எல்லாம் இருப்பாங்க, அதுக்காக தான் இதை பண்ணியிருக்காங்க. சோ அந்த பிரீஃப் கேஸை எடுத்துட்டு இவரால் வெளியே போக முடியாது. ஆக்சுவலா
மேலிருந்து கீழே குதிச்சார் இல்லையா, அவர் குதிக்க வல்லா இல்ல, அந்த இடத்துல ஒரு படிக்கட்டு இருக்குதுங்க, சீக்ரெட் படிக்கட்டு. அது ஏகேக்கும் ஜாராக்கு மட்டும் தான் தெரியும். ஒவ்வொரு முறை பவர் கட் ஆகி வரும் தெரியுமா, அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஜாரா இந்த சூட்கேஸை தூக்கிட்டு வந்து நம்ம ஏகே கிட்ட கொடுத்துடணும். ஏகே வீட்டை விட்டு வெளியே போற மாதிரி போய் அவர் செத்து போன மாதிரி நடிச்சு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறதா இவங்களுடைய பிளானு. ஆனா இந்த பவர் கட்டு வந்து தாமதமா வந்து கட் ஆனதுனால ஏகே வந்து சூட்கேஸை வாங்காமே பாத்தீங்கன்னா வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷன். அந்த சூட்கேஸை ஜாரா மேல இருந்து எடுத்துட்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அமையுது. இதெல்லாம் எப்படி ஹீரோனுக்கு தெரியும் அப்படின்னா, ஹீரோன் ஒரு முறை மயக்கம் போட்டு விழுந்தாங்க இல்லையா, அப்ப ஏகேவும் ஜாராவும் பக்கத்துல இருப்பாங்க, ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க நம்ம ஹீரோன் மயக்கத்துல இருக்காங்கன்னு நினைச்சிட்டு. இது எல்லாத்தையும் ஹீரோன் கேட்டுக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. அப்புறம் மத்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் மயங்க வைக்கிறதுக்கான பர்ஃபியூம் ஜாராவோட ரூம்குள்ள இருந்ததை பார்த்திருப்போம். அது மட்டும் இல்லாம ஜாரா தன்னோட நாய் இறந்ததுக்கும் வருத்தப்படல, ஏகே இறந்ததுக்கும் வருத்தப்படல அப்படிங்கும் போது ஏகே சாகவே இல்லை அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ அதை அப்பவே ஹீரோன் புரிஞ்சு வச்சிருந்திருக்காங்க. இப்போ நம்ம ஜாராவை கொலை பண்ணிட்டு ஜாரா கையில இருக்கக்கூடிய பிரீஃப் கேஸை வாங்கிட்டு ஏகேவை பாக்குறதுக்காக அந்த டனல் வழியா வரும்போது ஏகே ஹீரோன் கிட்ட வசமா மாட்டிக்கிறாரு. ஏகே பாத்தீங்கன்னா தான் பண்ணதெல்லாம் நியாயப்படுத்தி ஹீரோன் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோன் பாத்தீங்கன்னா கன் பாயிண்ட்ல மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க சரண்டர் ஆயிர சொல்லி. ஆனா ஹீரோன் கிட்ட இருந்து இந்த பிரீஃப் கேஸை பாத்தீங்கன்னா இந்த ஏகே புடுங்கிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிடறாரு. ஹீரோன் துரத்திட்டே வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோன் ஷூட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சும் ஏகே பாத்தீங்கன்னா இங்க பாரு என் லைன்ல குறுக்கிடாத, நான் வேற ஒரு நாட்டில் வேற ஒரு ஐடென்டிட்டியில் போய் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோன் அந்த பிரீஃப் கேஸை பிடுங்குறாங்க. ஆனால் ஏகே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. அதாவது எந்த இடத்துல கீழே விழுந்து சாகிற மாதிரி நடித்தாரோ அந்த இடத்துல உண்மையிலேயே கீழே விழுந்து இறந்து போயிடுறாருங்க. சஞ்சய் அட்டாக் பண்ணிட்டு கே தானே அந்த பிரீஃப் கேஸை எடுத்துகிட்டு போனாங்க, அப்புறம் எப்படி ஜாராவோட கைக்கு இந்த சூட் கேஸ் வந்தது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆக்சுவலாக இந்த ஜாரா கிட்ட வந்து அந்த பர்ஃப்யூம் இருந்திருக்குது, அதை வச்சு கேயை ஸ்ப்ரே பண்ணி ஒரு ரூம்குள்ளே அடைச்சி வச்சுட்டு தான் அந்த பிரீஃப் கேஸை பிடுங்கிட்டு அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் அந்த பிரீஃப் கேஸை ஒழிச்சு வச்சுட்டு இவங்க கூடயே இருந்து ஹீரோன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்திருக்காங்க. இப்போ ஹீரோன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கையில் பிரீஃப் கேஸை வச்சு நின்றுட்டு இருக்காங்க. தூரத்தில் ஒரு சாப்பர் வரத கவனிக்கிறாங்க. ஸோ அடுத்த நாள் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ டீம் வந்து இந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. உடனடியாக நம்ம ஹீரோன் அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போயிடுறாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் வீட்டுக்குள்ளே ஒவ்வொருத்தவங்க அன்கான்சியஸாக இருக்காங்க. அப்போ ஒரு லேடி வந்து எல்லோரையும் எழுப்பி உட்கார வச்சு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் இங்கே இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் நடக்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இது சிபிஐ அதிகாரி மீரா ராவ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்களா, நான் தான் அந்த சிபிஐ அதிகாரி மீரா ராவ் அப்படின்னு சொல்ல மற்ற எல்லோருக்குமே செம்ம ஷாக்கிங்காக இருக்குதுங்க. ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் நம்ம ஹீரோயினாக வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க சிபிஐ அதிகாரியே கிடையாது, இப்போ வந்திருக்கிறவங்க தான் ஒரிஜினல் சிபிஐ அதிகாரி. அதனால தான் அந்த சாப்பரை பார்த்து நம்ம ஹீரோன் பயந்து ஓடுனாங்க. இந்த சிபிஐ அதிகாரிங்க பேசிக்கா இந்த வீட்டில் நடந்த விஷயத்தெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. ஆனா ஏகே வந்து இறந்து போனதுக்கு சூசைட் நோட் இருக்கு இல்லையா, ஸோ அவர் சூசைட் பண்ணி தான் இறந்து போயிருக்கிறாரு அப்படின்னு கேஸை க்ளோஸ் பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் யாரு அப்படின்றத காட்டுறாங்க. இந்த ஏகே உடைய கம்பெனியில் வேலை பார்த்த ஒரு பொண்ணு தாங்க செல்லம்மா. அந்த பொண்ணு தான் கடைசியாக சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கா. அவளுடைய லோன் எல்லாம் கட்ட முடியாம போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஏகே எம்ப்ளாயிஸ்க்கு சரியா சேலரி கொடுக்காது தான். இந்த செல்லம்மா யாரு அப்படின்னா ஹீரோனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டு, லெஸ்பின் கூட சொல்லலாங்க, ஏன்னா அவங்களோட நடவடிக்கையெல்லாம் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மன உளைச்சல் காரணமாகவும் அவங்க இறந்து போனதுக்கு காரணமாக இந்த ஏகே தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏகே இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி வந்திருக்கிறாங்க. அப்போ தான் ஹீரோனுக்கு இந்த சூட்கேஸ் மேட்டர்லாம் தெரிஞ்சிருக்குது. ஸோ இதை வச்சு பிடிச்சி பிடிச்சி ஹீரோன் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சீனை கிரியே எல்லோரையுமே முட்டாளாக்கிட்டு இந்த பிரீஃப் கேஸை தூக்கிட்டு எஸ் ஆகிட்டாங்க. ஏகேவும் பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி அந்த லெட்டரை வச்சே சிபிஐ வந்து கேஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. இந்த சூட்கேஸ் ஓப்பன் பண்ணால் உள்ள நிறையா பணம், டாக்குமெண்ட்டு, அப்புறம் இந்த ஃபேக் பாஸ்போர்ட்லாம் இருக்குதுங்க. இதில் இருக்கக்கூடிய பணத்தை மட்டும் நம்ம ஹீரோன் எடுத்துக்கிறாங்க. இத்தோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.